நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும் சந்திரகிரகணத்தை யாரெல்லாம் பார்க்க கூடாது எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி பார்த்திடலாம் வானியல் ரீதியாக சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சந்திரனை பூமியின் நிழல் முழுமையாக மறைத்துவிடும் இந்த நிகழ்வே சந்திரகிரகணம் சந்திர கிரகணத்தன்று சந்திரன் முழுமையாக மறைக்கப்பட்டு சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அது பூரண சந்திர கிரகணம் என்றும் ஒரு பகுதி மட்டும் மறைக்கப்பட்டு கிரகணம் ஏற்பட்டால் அது பகுதி சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது சந்திர கிரகணம் நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு மேச ராசியில் சந்திரன் ராகு குருவுடன் இணைந்திருக்க சூரியன் கேது செவ்வாய் புதன் சமசப்தமாக துலாம் ராசியில் பயணம் செய்கின்றன இந்த சந்திர ஆனது அபூர்வமான ஒன்று இந்த நேரத்தில் நாம் நினைத்து வேண்டிக்கொள்ளும் காரியங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது கிரகண நேரம் சக்தி வாய்ந்தது என்பதால் தான் அந்த நேரத்தில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களுக்கு சக்தி அதிகரிக்கிறது கிரகண நேரத்தில் வெளியாகக்கூடிய கதிர்வீச்சினால் யாருக்கும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதாலேயே ஆலயங்கள் மூடப்படுகின்றன சந்திர கிரகண நாளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதாவது நாளை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கி இரவு இரண்டு முப்பது மணிக்கு கிரகணம் முடிவடைகிறது ராசி அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தொடங்கி அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் முடிவடைகிறது இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்களை தவிர்ப்பது நல்லது என்று பதிவிடப்பட்டுள்ளது கர்ப்பிணிகள் வெளியில் வராமல் இருப்பது உத்தமம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வினி நட்சத்திரத்தில் நடைபெறுவதால் அஸ்வினி மகம் மூலம் பரணி ரேவதி ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தலைக்கு குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நெய்விளக்கு ஏற்றி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திர கிரகணம் நிகழ உள்ளதால் நாளைய தினம் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் இரவு ஒன்பது மணிக்கே தங்களின் உணவுகளை முடித்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமைத்து வைத்த உணவுகளில் தர்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் எனவும் துளசியை போட்டு வைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சந்திரகிரகணமாக இருக்குது சந்திர கிரகணம் இரவு பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து இரண்டு முப்பது மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கிரகணம் நடைபெறக்கூடிய வேலைகளில் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம குறிப்பிட்ட பரிகார ராசிக்காரர்கள் அடுத்த நாள் காலையில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்